இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, இகேவிசி அப்டேட் செய்ய வேண்டும் என்று செப்டம்பர் 31 வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டது. தற்போது வரை பலரும் இகேவிசி அப்டேட் செய்யாத காரணத்தினால் வந்து டிசம்பர் 31 வரை இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியுள்ளது. டிசம்பர் 31 இகேவிசி அப்டேட் செய்யவில்லை என்றால் ரேஷன் கார்டு ரத்தாகவும் வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் தங்களுடைய ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று தங்களுடைய கேவிசியை அப்டேட் செய்து கொள்ளலாம். ரேஷன் கடைகளில் நம்முடைய கைரேகை பதிவு செய்தாலே போதும், நம்முடைய விவரங்கள் தானாகவே அப்டேட் ஆகிவிடும். ஆன்லைனை விட நேரடியாக ரேஷன் கடைக்கு சென்று கேவிசி அப்டேட் செய்வது எளிமையானது. டிசம்பர் 31 வரை காலக்கெடு இருக்கிறது. கடைசி நேரத்தில் சென்று அப்டேட் செய்வதை தவிர்த்து தற்போது இருக்கும் காலத்தை பயன்படுத்தி டிசம்பர் 31 இகேவிசி அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்தது, ஆதார் கார்டு பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஆதார் கார்டு பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டை டிசம்பர் 31 லிங்க் பண்ணிடணும். அப்படி நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. இதனால் கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறோம். உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கலன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ ஃபைலின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட் எழுதி incometax.gov.in வெப்சைட் ஷோகும் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே 14 லிங்க் அதான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். அப்படின்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனுமே செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணலே, யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் அதான்னு சொல்லி வரும். இந்த மாதிரி வந்தனாலே உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆச்சுன்னு அர்த்தம். லிங்க் ஆகாமல் இருந்தால் ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் ஆதார் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணி 1000 ரூபீஸ் ஃபைன் பே பண்ணி நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஆதார் கார்டு பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.